ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹாப்பி ஹோம் மேக்கர்ஸ் கிச்சன். இன்றைக்கி ஹோட்டல் ஸ்டைல் கடலைப்பருப்பு சட்னி, இல்லை ரெட் சட்னி, இல்லை கார சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா. இதுக்கு தேவையான பொருட்கள் ரொம்ப ரொம்ப சிம்பிள், நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சே பண்ணிடலாம். இப்போ இதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு வேணும் நமக்கு. காரத்துக்கான மிளகாயும் கலருக்கான மிளகாயுமா நான் ரெண்டு வகையாக எடுத்திருக்கேன். காரத்துக்கு நம்ம ஆர்டினரியாக யூஸ் பண்ணுற வர மிளகாய் எடுத்திருக்கேன், அது ஒரு 6-7 எடுத்திருக்கேன். இதில் ரொம்ப காரம் இல்லை, அதனால் நான் கொஞ்சம் கூட எடுத்திருக்கேன். இந்த சட்னி வந்து கொஞ்சம் காரமாக தான் நல்லாயிருக்கும். ஸோ 4 காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன், இது வந்து இந்த சட்னிக்கு ஒரு நல்ல கலர் கொடுக்கும். இப்போ இந்த 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்புக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளி தண்ணீர் எடுத்துக்கலாம். 1 வெங்காயம், பெரிய வெங்காயம் நல்ல பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலை எடுத்திருக்கேன். தாளிப்பதற்கு பெருங்காயம், கடுகு, உளுத்தம் பருப்பு மற்றும் சீரகம். இப்போ இதுக்கு நல்லெண்ணெயில் பண்ணால் நல்லாயிருக்குங்க. ஸோ இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேன் எடுத்துகிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுடலாம். ஃபஸ்ட் இதில் ஒரு 4 கடுகு போட்டுக்கலாம். எப்போவுமே சட்னி, துவையல், மசாலா இந்த மாதிரி நம்ம என்ன அரைச்சோம்னாலும் ஒரு 4-5 கடுகு போட்டு அதை அரைச்சோம் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி, அதுக்கப்புறம் மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணோம்னா அது ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஆனால் கொஞ்சம் கூட போயிடுச்சுனாலும் கசக்கும், அதனால 4-5 மேலே ஆட் பண்ணாதீங்க. இப்போது இந்த கடலைப்பருப்பு ஆட் பண்ணி நல்ல பொன்னிறமாக வதக்கிக்கலாம். நம்ம கடலைப்பருப்பு வதங்குற வரைக்கும் நம்ம அடுப்பில் வச்சா போகிறோம். நிறுத்திட்டு, இப்போ கடலைப்பருப்பு பொன்னிறமாக வதங்கியிருக்கு, நிறுத்திட்டு இந்த 2 வகையான மிளகாய், வர மிளகாய் மற்றும் காஷ்மீர் மிளகாய் ரெண்டுத்தையும் நம்ம இதில் போட்டுடலாம். போட்டு இந்த சூடே போதுமானது இந்த மிளகாய்கள் வதங்குவதற்கு. நல்லா 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா அப்படியே வதக்கி விட்டுட்டுருங்க. அப்படியே விட்டுட்டால் கறி பிடிச்சிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ வதக்கி விட்டுட்டே இருந்தீங்கன்னா அந்த மிளகாய் நல்லா உப்பி செவந்து நல்லா வறுபட்டுருக்கு பாருங்கள். இப்போ இது நல்லா வறுபட்டோடனே எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இந்த புளி தண்ணீரை விட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ இதை மிக்சியில் எடுத்து போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா ஆறட்டும். இது ஆறுறதுக்குள்ளற அதே பேனில் இன்னொரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இதுக்கு கொஞ்சம் கூட நல்லெண்ணெய் விட்டால் நல்லாயிருக்குங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் இந்த 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விடுறேன். நல்லெண்ணெய் நல்லா காஞ்ச உடனே நம்ம தாளிப்பு பொருட்களை ஒன்று ஒன்றா ஆட் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போது எண்ணெய் நல்லா சுடா இருக்குது. இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணலாம். அடுத்தது சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூனை விட கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம். இந்த உளுத்தம் பருப்பு நல்லா பொன்னிறமாக வதங்கணும். இந்த கடுகு 1/2 டீஸ்பூன் கடுகும், இந்த 1/2 டீஸ்பூனுக்கு குறைவான சீரகமும் நல்லா வதங்கி பொரியிற அளவுக்கு நம்ம இப்போ வதக்கிக்க போகிறோம். இந்த தாளிப்பு வந்து இந்த சட்னிக்கு ஒரு நல்ல வாசனையை கொடுக்கும். ஸோ இந்த உளுந்து பொன்னிறமாகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை இலைகள், கொஞ்சம் பெருங்காயமும் இதில் சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு சில நேரம் கேஸ் ட்ரபிள் கொடுக்கக்கூடியது, அதனால் கொஞ்சம் பெருங்காயம் ப்ளஸ் வாசனையும் அது நல்லாயிருக்கும் ஆட் பண்ணால். கூட கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெயில் வதங்கின கருவேப்பிலை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதோட இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கிற, பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற இந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண போகிறோம். 1-2 நிமிஷம் ஆகும் அது நல்லா வதங்கி வரத்துக்கு. இந்த வெங்காயம் நல்லா வதங்கினா தான் இந்த சட்னிக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஸோ கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிட்டோம்னா வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிடும். உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கின உடனே நம்ம இந்த மசாலா அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய், புளித்தண்ணீர் மூணும் சேர்ந்து தேவையானால் அதில் 1 டேபிள் ஸ்பூனும் 2 டேபிள் ஸ்பூனும் தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. இதை இப்போ நம்ம அரைச்சி ஆட் பண்ண போகிறோம். அந்த வெங்காயத்தோட இந்த புளித்தண்ணீரையும் ஆட் பண்ணிக்கலாம். வேணும்னா 1 அல்லது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. இதில் ரொம்ப மையாக அரைக்க வேண்டாம், ஓரளவுக்கு அரைஞ்சதுன்னா போகும் அது. இப்போ இந்த பேஸ்ட் எடுத்து நம்ம இந்த வெங்காயத்தோட, வதங்கின வெங்காயத்தோட போட போகிறோம். நமக்கு வீட்டுக்கு விருந்தாளிங்கெல்லாம் வந்துட்டாங்கன்னா நிறைய சட்னி தேவைப்படும் இல்லையா, அப்போது நல்லா இந்த மாதிரி இந்த சட்னி வந்து நல்ல அளவு காணுங்க. ஏன்னா கடலைப்பருப்பு வந்து
கொஞ்சம் போட்டோம்னாலே நல்ல திக்னஸ் கொடுக்கும். ஸோ இந்த மசாலாவை எடுத்து போட்டுட்டு அரை கப்லேருந்து ஒரு கப் வரைக்கும் நம்ம தண்ணி ஆட் பண்ணி இந்த சட்னியில் ஆட் பண்ணலாம். நல்ல திக்னஸ் கொடுக்கும், நிறைய சட்னி காணும் நமக்கு. ஸோ விருந்தினர்களெல்லாம் வந்தாங்கன்னா இந்த சட்னி பண்ணோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், நமக்கு நிறைய சட்னியும் கிடைக்கும். இது நமக்கு எந்த மாதிரி அந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கேற்ற அளவு தண்ணி ஊற்றி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது நம்ம எல்லாமே வதக்கி அடுப்பில் வச்சு பண்ணுறதுனால ரொம்ப நேரத்துக்கு கெடாமல் இருக்கும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்காமல் கூட வெளியில் வச்சுக்கலாம், அடுத்த நாள் வரைக்கும் கூட நல்லாயிருக்கும். இது இட்லி, தோசை, இடியாப்பம், மாப்பம் எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க இந்த சட்னி. இப்போ அடுப்பில் வச்சு நல்லா குக் பண்ணலாம். இந்த எண்ணெய் வெளியில் கசிஞ்சு வரணும், நம்ம போட்ட எண்ணெய் வெளியில் கசிஞ்சு வர அளவுக்கு நம்ம இதை குக் பண்ண போகிறோம். குக் பண்ணிவிட்டு லேசாக வெல்லம், ஒரு சின்ன உருண்டை வெல்லம் ஆட் பண்ணிட்டோம்னா நம்மளோட சட்னி ரெடி ஆகிடும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலுக்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆல்ரெடி என்னை சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிற சப்ஸ்கிரைபர் நல்லுள்ளவங்களுக்கு நன்றி. இப்போ நம்மளோட கடலைப்பருப்பு சட்னி, ஹோட்டல் ஸ்டைல் கடலைப்பருப்பு சட்னி ரெடி ஆயிடுச்சு. நன்றி, வணக்கம். மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.